Dear 12th standard Business Max students, top 75 5 mark question. 10 பாடங்களிலிருந்து முதல் 75 5 மதிப்பெண் கேள்விகள் மிக முக்கியமான கேள்விகள். முதலில் இதை பிராக்டீஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த சம்ஸ் எல்லாத்தையும் பிராக்டீஸ் பண்ணி முடிச்சிடுங்க. இந்த சம்ஸ் எல்லாத்தையும் பிராக்டீஸ் பண்ணிட்டு பப்ளிக் எக்ஸாமுக்குள்ள டைம் இருந்ததுன்னா பேலன்ஸ் 5 மார்க் சம்ஸ் போட்டு பாருங்க. சார் இதை படிச்சா எவ்வளவு மார்க் வரும் சார்? இப்போ 7 சம் நாங்க அட்டன் பண்ணோம், 7 5 35 வந்துருமா? 7 5 35 வர்றதுக்காக தான் இதை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிருக்கிறோம். உங்களுக்கு 14 கொஷின்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ல வரும், அதுல நீங்க 7 அட்டன் பண்ண வேண்டியதா இருக்கும். மேக்சிமம் 7 கொஷின்ஸும் இதுல கவரேஜ் ஆகிற மாதிரி தான் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணேன். இதுக்கே நான் ஃபர்ஸ்ட் 60 கொஷின்ஸ் பிளான் பண்ணியிருந்தேன், ஆனா 60 கொஷின்ஸ்குள்ள முடிக்க முடியல. இன்னும் நிறைய சம்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட இன்னொரு 150 200 சம் இருக்குது. அவ்வளோ சம்ஸையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணா கூட ஒரு 75 சம்ஸ் நம்மளுக்கு லாக் ஆகுது. முதலில் இந்த 75 சம்ஸை படிச்சு முடிச்சிடுங்க. முடிச்சுட்டா நம்ம 99% என்ன எதிர்பார்க்கறோம்னா ஒரு 7 கொஸ்டின் ஆகுது இதுல இருந்து கிடைச்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். கிடைச்சிட்டா உங்களுக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம். அல்லது அதிகபட்சம் ஒரு 6 5 கொஸ்டின் கிடைச்சா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாடல்ல இருந்து தான் உங்களுக்கு மேக்சிமம் சம்ஸ் கவரேஜ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வச்சு நான் ஒரு கணக்கு கொடுத்துருக்கிறேன். இதே மாடல்ல எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வச்சு இன்னும் 2 3 சம் இருக்குது. அதனால அந்த சம்ஸ் இதே மாடல்ல இருக்கும். இன்கேஸ் இந்த சம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த மாடல்ல ஏதாவது சம் வந்தாலும் நம்ம போட்டு பார்த்துடலாம். ஆனா இந்த 75 சம் தான் பின் பாயிண்டட் சம்ஸ், டீச்சர் போயிட்டு கை வச்சு எடுக்கிற சம்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே மிக மிக முக்கியமான சம்ஸ். இதை தவிர்த்து சம்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம நேரம் சரியில்லாம ரொம்ப வேகா கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க. வேகா கொஸ்டின் பேப்பர்னா இம்பார்ட்டன்ட் இல்லாம ஒரு மாதிரி அலசல் குலசலா எடுக்கும் போது 1 2 சம் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனா இது நடக்க கூடாது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம்னா 75 சம் இதை போட்டு முடிச்சிருங்க. முடிச்சிட்டீங்களா? இன்னைக்கு நாளைக்கு நாளனைக்குள்ள முடிச்சிட்டீங்களா? ஃபைன், பேலன்ஸ் சம்ஸை போட்டு பாருங்க. ஆனா நான் கொடுத்த 75 சம்ஸை படிக்காம மட்டும் எக்ஸாம் ஹாலுக்கு போயிடாதீங்க. அதுதான் என்னுடைய சின்சியர் ரெக்வஸ்ட். இந்த 75 சம் படிக்கிறதுனால நம்ம எந்த விஷயத்திலையும் வீணா போக போறது கிடையாது. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தெரியும், நிறைய ஃபார்முலாஸை ரீகால் பண்ணும், நிறைய மெத்தடாலஜி கத்துப்போம், நிறைய சம் போட கத்துப்போம். இது எல்லாமே நம்ம பப்ளிக் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காரும் போது ஒரு சேர உதவியாக இருக்கும். ஓகேவா? ஃபைன். இன்கேஸ் ஏதாவது சம்ஸ் தெரியலன்னா எல்லா சம்ஸோடைய வீடியோ லிங்க்ஸும் நான் கீழே கொடுத்துருப்பேன். நான் 1 2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இருக்காது, அதனால அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த சம்ஸை நீங்க கத்துங்க. இன்கேஸ் தெரியலனா தெரியும்னா டைரக்டா 75 சம்ஸும் போட்டு சார் நாங்க 75 சம்ம முடிச்சிட்டோம் சார் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 7 சம்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு 98% வாய்ப்பு இருக்கிறது. அந்த 2% ஏன் சார் 2% குறைச்சி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இன்கேஸ் இதே மாடல்ல வேற சம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கும். அதனால இதை முடிச்சிட்ட பிறகு நீங்க பேலன்ஸ் சம்ஸ் டைம் இருந்தா வீட்டுல போட்டு பாருங்க. சென்டம் எதிர்பார்க்கிற பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணீங்க சார், ஒரு 80 90 போதும் அப்படின்றவங்க இதை படிச்சாலே போதுமானது. திஸ் இஸ் மெட்ரோ கருணாகரன் சைனிங் ஆஃப். என்றும் மாணவர்களின் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.